நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜலாஞ்சலி நடந்தது. எல்லாருமாக வனத்துக்குள்ளே போய் பிரவேசிச்சுட்டார்கள். காட்டில் எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கா. ராத்திரி வேளை தன் தாயாரும் படுத்துட்டுருக்கா, மற்ற நாலு பிராத்தாக்களும் படுத்துட்டுருக்கா. பார்த்த பீமசேனனுக்கு ரொம்ப வருத்தம். இப்படி போய் சப்பரமஞ்சத்தில் தூங்க வேண்டியவாளை நான் தரையில் படுத்துன்னு தூங்கியா பார்ப்பேன், இது என்னால் தாங்க முடியலேன்னு அழுதுன்ட்ருக்கான். அந்த சமயம் இவாளுக்கு ஏதானு சோறு கொண்ட வேண்டாமா, இவாளுக்கு தண்ணீர் கொண்ட வேண்டாமான்னா இவா எல்லாரும் படுத்துட்டுருக்கிறதே மேலே ஒரு மரக்கலையிலேருந்து ஹிடிம்பன் ஒரு ராட்சசன் பார்த்தான். பார்த்தவனுக்கு இன்னைக்கு நல்ல தீனியாக இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு அவன் நினச்சிருந்தான். அவள் கூட பிறந்தவளுக்கு ஹிடிம்பின்னு பேர். ஏ ஹிடிம்பி, போ, நமக்கு நல்ல தீனி கிடச்சிருக்கு, போய் அவள் எல்லாரையும் எடுத்து பிடிச்சுன்னு வா, நாம் நன்னா இன்னைக்கு உட்காந்து சாப்பிட்லாம்னா. ஹிடிம்பி வந்தாள். பீமசேனன் மட்டும் முடிச்சுட்டுருக்கார், மற்ற அஞ்சு பேரும் தூங்கிட்டு இருக்கா. பார்த்த உடனே அவன் அழகிலே தேகபலத்தில் மயங்கினாள். கல்யாணம்னா இவனோட தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டா. அவன் இடத்துல மெதுவாக பேச்சுவார்த்தை கொடுக்குறா. நான் உன்னை ஆசைப்பட்டேன், என்னை மணந்துகொள். அவர் சொல்கிறார், எனக்கு மூத்தவனுக்கு என்ன கல்யாணம் ஆகலை, அப்படி இருக்கச்சே நான் எங்கே பண்ணிப்பேன், மேலே என் தாயாரெலாம் தூங்கிட்டு இருக்கா, நாங்கள் கட்ட ஜீவனத்தில் இருக்கோம், முடியாது. இருக்கட்டும், அவளை நீ எழுப்பிடு. இப்போ நான் என்னை பற்றின உண்மை சொல்கிறேன், ஹிடிம்பனுக்கு கூட பிறந்தவன் நான், அவன் உங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டான், நான் உங்களை எப்படியான்னு விடுவிச்சுடுறேன், உங்கள் எல்லாரையும் தூக்கிட்டு போய் வெளியிடத்தில் விட்டுடுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் பீமசேனன் ஏற்றுக்கிறதா இல்லை, எனக்கு ஒன்றி வாழை பற்றியெல்லாம் கவலை இல்லை, நான் ஹிடிம்பனையே தாராளமாக சமாளிச்சுப்பேன், பெண்ணே விட்டுடு. இந்த வார்த்தாலாபம் நடந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே ஹிடிம்பன் வந்துட்டான். என்ன நீ இவனிடத்தில் இருக்கிற ஆசையாலே அழகுக்கு மயங்கி போய் நான் எடுத்துன்னு வர சொன்னதை நீ மறந்து போயிட்டியா, நானே நேர ஒரு கை பார்த்து கொள்ளுகிறேன் என்று பீமசேனன் அடிக்க வர ரெண்டு பேருக்கும் பெரும் போர் மூண்டது. இவ பேரழகியாக ஹிடிம்பி நின்றுட்டு இருக்கா, தன் உருவத்தை மாற்றின்னு வந்தாள். எப்படி சூர்பணக்கை மாற்றின்னு வந்தாளோ ஹிடிம்பியும் உருவத்தை மாற்றி கொண்டு வந்தாள். அப்பவும் குந்தி தூங்கிட்டு இருக்கா, அர்ஜுனன் தூங்கிட்டு இருக்கா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. தள்ளி அவனை இழுத்துன்னு போய் பெரும் சண்டை மூண்டது. கொஞ்சம் நாழி கழிச்சு தான் குந்தி எழுந்திருந்தா. பக்கத்தில் அர்ஜுனனை எழுப்பி என்னமோ சண்டை நடக்கிறது, பீமசேனன் சண்டை போடுறான், போய் பார், தர்மபுத்தரர் வந்தார், அர்ஜுனன் வந்தார், நாங்கள்லாம் உதவட்டமான்னு கேட்டார்கள், வேண்டாம் வேண்டாம், நானே அவனை கொண்டுடுறேன்னுட்டு ஹிடிம்பனை அழித்து விட்டான். அதுக்கப்புறம் ஹிடிம்பி பக்கத்தில் இருக்கா. குந்தி தேவியனுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி, எப்படியாவது உன் மகனை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கணும், நான் சிறந்த தர்ம பத்னியாக இருப்பேன், நான் ராட்சசியாக இருக்க மாட்டேன், நல்ல மனுஷ பெண்ணாக வாழறேன். அப்போ அவள் பார்த்து இவங்ககிட்ட சொல்கிறா, பரவாயில்ல, பெண்ணு நல்லவளாக இருக்கிறாள், ஆனால் கல்யாணம்னு பண்ணி கொண்டு அவரோடையே வாழ்க்கைங்கிறது வாழப்போகிறது இல்லைனா ராட்சச பெண், அவள் பெண்ணு ராட்சச பெண் ஆசைப்பட்டிருக்கா. அப்போ பீமசேனன் சொல்கிறார், எதுவரை உனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதோ அதுவரை தான் உன்னோடு வாழ்வேன், அப்புறம் நான் இவர்களோட புறப்பு போடுவேன் என்ன அவருக்கு விதிச்சென்று வாழறதுக்கு ஆரம்பித்தார். கடோத்கச்சன் அப்படிங்கிற பிள்ளை பிறந்தான், ரொம்ப பெரிய உருவத்தோட பிறந்தவன். அவன்தான் மகாபாரத யுத்தத்தில் ஒரு நாள் வந்து பெரிய பெரிய அசுரர்களை அரக்கர்களை எதிர்த்து நல்ல வேளை இவா உயிர் பிழைச்சதே அவனாலேன்னு சொல்லணும். ஆனால் கடைசியில் அவனும் உயிரை விட்டுட்டான். கடோத்கச்சனை பலி கொடுத்துத்தான் பாண்டவர்களையே கண்ணன் ரட்சித்து விட்டார். கடோத்கச்சன் பிறந்தான். உடனே தன் தந்தையான பீமசேனனுடைய காலில் விழுந்து வணங்கி, எப்போது நீர் நினைக்கிறீரோ அப்போது வருவோம், இப்போது நாம் புறப்பட்டு போகிறோம் என்ன. அவரும் புறப்பட்டு போயிட்டார். ஹிடிம்பியும் கிளம்பி போயிட்டார். எப்போ வேணும்னு நினைச்சாலும் நாங்கள் வருகிறோம். அவர்கள் புறப்பட்டார்கள். சரி, இனிமே இந்த காட்டில் இருக்க வேண்டாம், பக்கத்தில் ஏகச்சக்கர நகரம்னு இருக்கு, அங்கே போவோம் அப்படின்னு எல்லாரும் அந்த நகரத்துக்கு வந்தால், இதுக்குள்ளே காட்டிலேயே வாழ்ந்து ரிஷிகளையே பார்த்து பேசின்றதுனாலே இவாளே தவ வேடத்துக்கு மாறிவிட்டா. ஜட முடி வச்சுனுட்டா, பிராமண கோலமே வந்துடுச்சு, க்ஷத்திரிய கோலத்தில் இல்லை, கையில் வில்லம்பெல்லாம் மறைச்சுனுட்டார்கள். ஏன்னா மறைந்து வாழுன்னு தானே விதுரர் சொல்லி அனுப்பிச்சிருக்கார், அஜ்ஞாதவாசம் இல்லை இது, இது இப்போ முதல்ல நடக்கிறது. அதனால் சரி, யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு வாழ்வோன்னு வாழ்ந்துட்டுருக்கா. ஏவம் சதான் சமாஸ்வாஸ்ய வியாசா சத்யவசி சுதா ஏகச்சக்கர அபிகதா குந்தீம் ஆஸ்வாசயத் பிரபு ஜீவத் புத்திரி சுதஸ்தேயம் தர்மநித்யோ யுதிஷ்டிர தர்மேண பிருத்திவீம் ஜித்வா மகாத்மா புருஷர்ஷப. இவா ஏகச்சக்கர நகரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வியாசர் வந்தார், அனுகிரகித்தார், இந்த பிள்ள தர்மபுத்திரன் பெரிய சக்கரவர்த்தி ஆவார், ராஜசூய யாகங்களையும் அஸ்வமேத யாகங்களையும் செய்வார், நீண்ட நாட்களுக்கு ஆட்சி புரிவார், சொர்க்கத்தையே அடைவார், எல்லாம் தர்மராஜா தர்மராஜான்னு கொண்டாடுவார்கள். குந்தி இப்போ ஏதோ கவலை வந்திருக்கு, துன்பம் வருதேன்னு கவலைப்படாதே, இந்த துன்பம் உனக்கு சீக்கிரம் விலகிடும் அப்படின்னு சொன்னார். அத்தோடே ஹிடிம்ப வத பருவம் முடிவடைகிறது. ஏற்கனவே சம்பவ பருவம் பார்த்தோம், அதற்கு பிற்பாடு ஜது கிரக பருவம் பார்த்தோம், அதுக்கடுத்தது ஹிடிம்ப வத பருவம் பார்த்தோம். ஹிடிம்பனை கொண்டு முடித்தார், ஹிடிம்பிய கல்யாணம் என்று கடோத்கஜன் பிறந்தான். அதுக்கடுத்தது பகவத பருவ, எல்லாம் சின்ன சின்ன பருவங்கள், ரொம்ப சுலபமான கருத்து, உங்களுக்கே தெரிஞ்ச கதைகள் தான். இப்போ ஏகச்சக்கர நகரத்தில் போய் வாழ்ந்துட்டு இருந்தார்கள். ஒரு பிராமணன் வீடு,
பிராமணனுக்கு மனைவி, ஒரு பிள்ளை, ஒரு பொண்ணு. என்னவோ தெரியல அங்கே வாழ்ந்துட்டு இவ பிச்சை எடுத்துகிட்டு இருந்தா. நித்தியம் போவா, என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டுருப்பா. வந்த சாப்பாட்டில் ரெண்டாக பிரிப்பாக குந்தி, ஒரு பாதையை பீமசேனன் கொடுத்துருவோம், ஒரு பாதி சாப்பிடுவார். பாக்கி பாதையை அஞ்சா பங்கு போண்டு இவள் சாப்பிடுவா. ஆனாலும் அவருக்கு சோறு போகிறவே இல்லை. எவ்வளவோ சாப்பிட்டு எவ்வளவோ சாப்பிடு, ரொம்ப வயரெல்லாம் ஒட்டி போச்சான், இழைச்சே போயிட்டாராம். அதனால் சண்டை போடுறதுக்கே திராணி இருக்குமான்னு சந்தேகம். அவ்வளவு தூரம் இழைச்சிட்டார். இப்படி வாழ்ந்த காலம், யாரான ஒரு வேளை நன்னா வயிறு முட்டை சோறு போடுவாளா அப்படின்னு பீமன் எதிர்பார்த்துட்டுருக்கான். அன்னைக்கு பார்த்து அவ தங்கியிருக்கிற பிராமணன் வீட்டில் ஒரே சத்தம், அழுகுரல், என்ன நடக்கிறதுன்னு புரியல. குந்தி தேவி எட்டி போய் பார்த்தா அப்போ அந்த ஆண் பேசி கொண்டிருக்கிறான். இதற்காக உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், இதற்காக குழந்தைகளை பெற்றேன், ஆணையும் பெண்ணையும் பெற்றேன். நான் சொன்னேனே இந்த ஊர் வேண்டாம் இந்த ஊர் வேண்டாம் போயிடலான்னு சொன்னேன், நீ கேட்டியோ? இது என் தாப்பனாரோடைய ஊர், அவர் இருந்த ஊர், ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊர், இங்கேயே இருக்கணும்னு. கடைசியில் நம்ம அசுரன் கையில் மாட்டிட்டு இப்போ பிராணம் போகிறது பற்றியா? நான் போயிட்டேன்னா உங்களெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆனால் பெண்ணே, நீ அதுக்கு இறையாக போகவே கூடாது. என்ன தர்மபத்தினியை காக்க முடியாதவன் ஆணை இல்லை, அதனால் விடமாட்டேன். நம்ம பிள்ளையை கொடுக்கலாம்னா வாரிசான பிள்ளையை கொண்டு போய் பலி கொடுக்க முடியுமா? பெண்ணை கொடுக்கலாம்னா கல்யாணம் பண்ணிட்டு வாழ வேண்டிய பெண்ணை போய், கன்னிகாதானம் பண்ண வேண்டிய பெண்ணை போய் அசுரதானம் பண்ண முடியுமா? இயலாது. ஆகவே நான் தான் போயாகணும் அப்படின்னு அவள் எழுதுன்ட்ருக்கான். உடனே தர்மபத்தினி பேசுகிறா, அதை எப்படி அனுப்ப முடியும்? உங்கள் குழந்தைகளை நீங்கள் காப்பாற்றிக்கலாம், நான் இருந்து பிரயோஜனம் இல்லை, அதனால் நான் ஆகாரமாக போகிறேன். பெரிய பொண்ணு பேசுகிறா, நான் இருந்து என்ன லாபம், நான் ஆகாரமாக போகிறேன். பிள்ளை பேசுகிறான், என்ன ஆகாரமாக கொடுத்துருங்க. ஒன்றும் புரியல குந்திக்கு, யாருக்கு வெள்ளம் ஆகாரமாக போகிறா, இப்போ யாருக்கு உணவாக போகிறான்னு நினச்சிருந்து முன்னாடி வந்து கேட்கிறாள், ஏ பிராமணரே, உங்கள் வீட்டில் ஏதோ வருத்தம் துக்கம் இருக்கிறாப்புல தெரியறது, என்னான்னு சொல்லுங்கள். அப்போ அவர் சொல்ல போனார், என்னான்னு சொல்லுவேன், இந்த நாட்டுக்கு வெளியில் இருக்கிற காட்டில் பகன் பகன்னு ஒரு அசுரன் இருக்கான். அவன் தன் இஷ்டத்துக்கு நாட்டுக்குள்ளே வந்து துவம்சம் பண்ணி இஷ்டத்துக்கு எல்லாரையும் சாப்பிட்டுருந்தான், எல்லாரையும் அழிச்சிருந்தான். அப்போ இந்த ஊர் பெரிய மக்கள்லாம் கூடி அவனோட ஒரு கையெழுத்து உடன்படிக்கைக்கு வந்திருக்கா. என்னன்னால், நான் உனக்கு வேண்டிய பால், பழம், சோறு, அன்னம், அதிரசம், மாஷா பூபம், குடா பூபம், தேங்குடல், பக்ஷணம், அப்பம், சீடை, லட்டு, எதை உண்டோ நிறையா நிறையா, குடங்குடமாக பால், குடங்குடமாக படரசம், எல்லாத்தோட ஒரு மனுஷன் காளமாடு, மாடு மாட்டையும் சேர்த்து, பசு சேர்த்து, காளமாட்டு சேர்த்து, மனுஷனோட அனுப்பிச்சு வைக்கிறோம், அதை சாப்பிட்டுட்டு நீ எல்லாரையும் விட்டுடணும், நீ ஒன் இஷ்டப்படி வந்து எல்லாரையும் கொல்லாதே அப்படின்னு பேசி வச்சுனுட்டா. இன்னைக்கு அந்த முறை எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதனால் எங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தரை கொண்டு போய் நாங்கள் பலி கொடுத்தாகணும், எங்களுக்குள்ளே யார் போகலான்னு தான் நாங்கள் யோசிச்சுட்டுருக்கோம். சமீபே நகரஸ்யாஸ்ய பகோ வசதி ராட்சசா தஸ்யாம் கோரஹாச வசதி ஜிகாம்சுகு புருஷாதகா புஷ்டோ மானுஷ மாம்சேன துர்புத்திகி புருஷாதகா. என்னவன் சரித்திரம் சொன்னவுடனே குந்தி சொல்கிறா, ஒன்றும் கவலைப்படாதே, என் பிள்ளைகள் அஞ்சு பேர் இருக்கா, அஞ்சு பேரும் மகாவீரர்கள், அவர்களில் ஒருத்தனை உன் குடும்பத்தவராக நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்கள் தானே எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீள், அப்போ உங்கள் குடும்பத்தில் நாங்களும் ஒருத்தர் இல்லையோ, அதனால் என் பிள்ளைகள் ஒருத்தர் அனுப்புகிறேன். ஒத்துக்கவே மாட்டேன், வந்த அதிதியே, அதுவும் நீங்கள்லாம் பிராமணர்கள், உங்களை போய் அனுப்பிச்சா நரகத்துக்கு போவேன். கடைசி பட்சம் ஊருக்காக பிராணனை விட்டு ஸ்வர்க்கத்துக்காக போயிட்டு போகிறேன், நான் நரகத்துக்கு போக மாட்டேன். நது ஏதத் குலீனாசு நாதர்மிஷ்டாசு வித்யதே யத் பிராமணார்த்தம் விசிறியேத் ஆத்மானபபி சாத்மஜன். தன்னையே ஒருத்தன் ஒரு பிராமணனை காப்பாற்றுறதுக்கு இழந்தாலும் தகும், ஆனால் உன்னை அழிக்கிற அந்த தோஷம் எனக்கு வேண்டாம், பிரம்மஹத்தி தோஷத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். மமாப்பேஷா மதிர் பிரம்மன்னு விப்ராரக்ஷா இது ஸ்திராக. குந்தி சொல்கிறா, எனக்கும் பிராமணரை ரட்சிக்கணுங்கிறது தெரியும், வேண்டான்னு சொல்லலை, ஆனால் என் பிள்ளை மகா தேஜஸ்வி, பகன் அவன் ஒன்றும் பண்ண முடியாது, கவலை வேண்டான்னு சொன்னான். ஓஹோ, அந்த மாதிரி உங்களுக்கு ரகசியங்கள்லாம் இருந்ததுன்னா சரி என்று அந்த பிராமணன் ஒத்துண்டார். ஊர்லேருந்து எல்லா சாப்பாடும் தயாராச்சு. இவன் சொல்லலை ஊரில், இவாளை மறைச்சி வைக்கணுங்கிறதுக்காக பிராமணன் ஊர்க்காரால்கிட்ட பேசவே இல்லை. ஆனால் அவள் எல்லாரும் வேண்டிய அன்னத்தெல்லாம் கொடுத்தா பீமன் மட்டும் ஒரு வார்த்தை பேசினுட்டான், இதெல்லாம் அவனிடத்துல போகிறதுக்குள்ள நான் சாப்பிடுவேன், அதுக்கு சரின்னா தான் இப்போ எல்லாத்துக்குமே சரி, அது இல்லைன்னா நான் வரல சரி அப்படின்னு சொல்லிவிட்டா தர்மபுத்திரன் வரான். அன்றைக்கி என்னமோ பீமசேனர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காப்புல இருந்தது. என்னான்னு தாயார் இடத்துல கேட்டார், இல்லை இவனைத்தான் நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறதா இருக்கேன்னு தர்மபுத்திரன் ஒத்துக்கலை. அது எப்படி, பீமன் இல்லாமல் நாம் இருக்க முடியுமா? இதை போல் ஒரு தாய் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, எங்கேயான ஒரு பிள்ளைய பலி கொடுப்பளோ தாய் என்ன, தர்மபுத்திரன் தடுத்தார். அப்படி நினைக்காதே, இந்த பிராமணர் தான் நமக்கு இருக்கிறதுக்காக இடம் கொடுத்துருக்கார், அதனால் ஒரு தப்பு நடக்காது.
நாம் ஒருத்தருடைய நன்றியை மட்டும் மறப்பதே கூடாது. நன்றி மறக்காமல் பிரத்யுபகாரம் பண்ணால் எவ்வளவு நல்லது நடக்கும். தஸ்ய பிரதிக்ரியா பார்த்த மமேயம் மயேயம் பிரசமீக்ஷதா ஏதாவானேவ புருஷா கிருதம் யஸ்மின்னு நனஷதி. ஒருத்தரிடத்திலே நம்ம என்ன நன்றி பெற்றிருக்கோமோ அது ஒரு நாள் நம்ம மறக்கவே கூடாது. தானே அழிஞ்சாலும் வாங்கி கொண்ட நன்றியை மறக்கக்கூடாது. பிரத்யுபகாரம் பண்ணால் இந்த லோகத்திலே இல்லை எந்த லோகத்திலையும் நமக்கு நன்மை கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் கவலைப்படாத தர்மபுத்திரா, அவனும் உடனே ஏற்றுனுட்டான். இவர் வண்டி மாட்டை கட்டின்றார், கட்டிட்டு எல்லா ஷோர்ட்டையும் எடுத்துன்னு போனார். போயிட்டு அவன் வர்றதுக்குள்ள முதல்ல சாப்பிட்டுடுவோம், ஏன்னா அவன் வந்து சண்டை போட்டால் எல்லாம் இறஞ்சி போயிடுமோ இல்லையோ. அதுக்கப்புறம் எத்த வச்சுன்னு சாப்பிட்றது. ஆனால் அமர்ந்து மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் ஒரே ஒரு லட்டு மிச்சம் இருக்கிறச்சே, ஹே பகவே உனக்கு இன்னும் நிறையா எல்லாம் ஷோரெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்கா, இந்த லட்டு உனக்காகத்தான் கொண்டுருக்கேன் வா அப்படின்னு இவர் கூப்பிட்டு அவனுக்கு கோபம் வந்துடுத்து. யார் என்னுடைய ஷோர்ட்டையெல்லாம் சாப்பிட்றான்னு மேலிருந்து இறங்கி வந்தான். பெரும் சண்டை மூண்டது, இருவருக்கும் சண்டை, பகாசுரன் அழிக்கப்பட்டான். அவன் அழிந்ததை பார்த்து ஊருக்கே கோலாகலம், என்ன பிராமணரே யார் போனா யார் அழிச்சு ரொம்ப குடும்பத்திலேருந்து தான் போயிருக்காளா, யாரோ எனக்கு ஒரு தேவத்தை துணை புரிஞ்சது அதனால் அது சண்டை போட்டு இவர்களோட ஜெயிச்சு கொடுத்துடுத்து அதனால் பகான் அழிந்து போனான் என்று அவர்களும் சொல்லிட்டா. இது ஒரு பக்கம். அப்போ பகான் அழிந்த விற்பாடு இனிமே இங்கிருந்து நாம் புறப்பட வேண்டிதான், இங்கே எத்தனை நாள் இருக்கிறதுன்னு வச்சு அந்த பிராமணனே அவளுக்கு ஒரு கதை சொல்கிறார். நீங்கள் வேணா ஒன்று செய்யுங்க, பாஞ்சால தேசத்துக்கு போகலாம், அங்கே போனா ஸ்வயம்பரம் வச்சிருக்கானா திருபத மன்னன், அவன் தான் பாஞ்சால தேசத்து மன்னன். திருபத மன்னனுக்கு பொண்ணு திரௌபதி அவளுக்காக ஸ்வயம்வரம் வச்சிருக்கான். நீங்கள் வேணா போய் அங்கே இருந்தீங்கன்னா பிராமணர்களை நன்னா ஆதரிப்பாளே, வில்லை எடுக்கணும் திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அவா சொல்லலை, நீங்கள் பிராமணர்களோ இல்லையோ அங்கே போய் வாழ்ந்திருந்தீங்கன்னா ராஜா உங்களை நன்னா ஆதரிப்பார், நீங்கள் போகிறதானா அந்த இடத்துக்கு போகலாம் என்று சொல்ல அந்த சமயம் பார்த்து ஒரு உபன்யாசகர் வந்தார். வந்தவர் இவாளுக்கு ரொம்ப விசித்திரமாக கதை சொல்கிறாரு. இப்போ அடுத்த பருவத்துக்கு சைத்திர ரத பருவான்னு பேர். ஏன்னா சித்திரரத்தன்னு ஒரு கந்தர்வன், அவனோட இவா கங்கையை தாண்டச்சே சண்டை போட போய் அவனை ஜெயிச்சு சாக்ஷுஷின்னு ஒரு வித்தக்கலை, என்னன்னால் எதை நம்ம கண்ணால் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அது எங்கே இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். அந்த வித்தையை அந்த சித்திரரத்தன்கிற கந்தர்வன் தான் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்தான். பதிலுக்கு ஆக்னேயாஸ்திரத்தை பெற்று போனான். அவன் 100 குதிரை கொடுக்குறேன்னா, எனக்கு இதை கட்டிக்கிறது கூட இடம் கிடையாது, நாங்கள் வாழறதுக்கே இடம் இல்லாத இருக்கோம், உன் 100 குதிரை உங்ககிட்டயே இருக்கட்டும் வேணுன்றச்சே பெற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் போனான்னு சரித்திரம். அப்போது திரௌபதியினுடைய பிறப்பை பற்றினது, திரௌபதியினுடைய பேரழகு, திருஷ்டத்யும்னன் எதுக்கு பிறந்தார் என்னங்கிறது, இந்த சரித்திரமெல்லாம் அந்த இடத்துல வந்தது. எல்லாருமா பாஞ்சால தேசத்தில் போய் பொறிந்தார்கள். அது போகிற சமயத்துக்கு தான் கங்கையை கடந்துருந்தான். கடந்துருக்கிறச்சே இந்த சித்திர தன்கிறவன் ஜலக்கிரீட பண்ணிட்டு இருந்தான். யாரு ராத்திரி வேளை நுழைகிறீர்கள், யாரும் மனுஷர்களுக்கு இரவு வேளையிலே நதிக்கரைக்கு வருவதோ மலைக்கரைக்கு வருவதோ கிடையாது. நம்ம எல்லாரும் இப்போ ராத்திரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எப்போ வேணாலும் 12 மணி 1 மணி அது வேற ஒரே கோஷம். அது எப்படி எல்லாரும் 10 மணிக்கு மூடணும்னு சொல்லலாம், எல்லாம் 12 மணி வரைக்கும் திறந்துருக்கணும், 1 மணி வரைக்கும், ராத்திரி முழுக்க நம்ம கூத்தும் கும்மாளமுமா இருந்தால் தான் மனித சுதந்திரம் வெற்றி பெறுகிறது, எல்லாம் ஒரே சத்தம் போடுறாலும் இல்லை. இப்போ அவன் சொல்கிறான், இப்போ மனுஷர்கள் ராத்திரி வேளை வெளியில் வரக்கூடாது, இது கந்தர்வர்களும் யக்ஷர்களும் ராட்சசர்களும் ஓடுற வேலை, அதனால் நீங்கள் வராதிங்கோண்ணா. அவர் திருப்பி கேட்கிறார், வாஸ்தவம் அது பொதுவான தர்மம். அர்ஜுனன் பதில் சொல்கிறார், ஆனால் கங்கை என்பது புனித நதி, இதில் 24 மணி நேரத்தில் எப்போதும் யாரும் வந்து தீர்த்தமாடலாம், அதற்கு இதற்கு அப்போங்கிறது கிடையாது என்று சொன்னார். ரெண்டு பேருக்கும் சண்டை, அர்ஜுனன் ஒரே ஆக்னேயாஸ்திரத்தால் அவனை வீழ்த்துட்டான். அப்போ இவன் காலை பிடிச்சின்னு கெஞ்சறான், நீ யாருங்கிறது தெரிஞ்சுனுட்டேன், உங்கள்கிட்ட ஏன் இந்த மாதிரி தெரியுமோ நான் சண்டை போட்டேன், நீங்கள் பாஞ்சால தேசத்துக்கு போயிடல இல்லையோ, போனால் ஒரு பிராமணனை முன்னிட்டு கொண்டு போயிருந்தா தான் உங்களுக்கு எந்த தீங்கும் வராது, தௌமியரை போய் அவரை முன்னிட்டு கொண்டு பாஞ்சால தேசத்துக்கு போங்கோ சரின்னு சாக்ஷுஷி மந்திரத்தை பெற்றுக்கொண்டு தௌமியரையும் அழைத்து கொண்டு எல்லாருமாக பாஞ்சால தேசத்துக்குள் வந்தார்கள். அதோடு அந்த பருவம் சித்திரரத பருவம் முடிந்தது. அடுத்தது ஸ்வயம்வர பருவ, அடுத்தது வைவாகிக பருவ, அடுத்தது ராஜ்யலாப பருவ. இப்போ சைத்திரரத பருவம் பார்க்கணும், ஸ்வயம்வர பருவம் பார்க்கணும், வைவாகிக பருவம் பார்க்க வேண்டும். அதாவது திரௌபதிக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் கல்யாணம் நடந்தவரை உள்ள பருவம். அது என்னங்கிறத விசதத்தமமாக வியாசாச்சாரியர் சாதிக்கிறார். ததக்குந்தி சுதான் திருஷ்டுவா சர்வான் தத்கத சேதசஹ யுதிஷ்டிர முவாச்சேதம் வச்சனம் சத்யவாதினி. அவர்கள் ஐவருமே தாயார் சொல்படித்தான் கேட்பார்கள். இந்த ஊரை விட்டு புறப்பட்டு போகலாம், எங்கே செல்லலாம்னு தாயார் கேட்கிறாள். சரின்னு பாஞ்சால தேசம்னு முடிவெடுத்து பிரயாணமாக போனார்கள். அப்போ வியாசரை சந்தித்தார்கள். திரௌபதியினுடைய பூர்வ கதை என்ன,
என்று வியாசர் அவர்களுக்கு கூறுகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரௌபதியினுடைய பூர்வ கதை என்ன என்று வியாசர் அவர்களுக்கு கூறுகிறார். திரௌபதிக்கு முன் கதை, அவள் ஏன் இப்போ 5 கணவர்களை அடைய வேண்டும்? சாமான்யமாக ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் தானே, இவள் எப்படி இப்போ 5 பேரை மனம் புரிய போகிறாள்? பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியை கல்யாணம் பண்ணி போகிறாளே, இது கூடுமா? இது எதனால் ஏற்பட்டது? இது வெறும் மனுஷ சங்கல்பம் அல்ல, இது ஏற்கனவே இருக்கிற தேவ சங்கல்பம் அப்படிங்கிறதான் வியாசர் சொல்லிக் கொடுக்குறார். ஆசீத் தபோவனே காச்சித் ரிஷே கன்யா மகாத்மனா விலக்ன மத்யா சுஷ்ரூணி சுப்ரூ சர்வகுணான்விதா. ஒரு ரிஷியினுடைய மகள் இருந்தால் அவளுக்கு நல்ல கணவன் ஆத்மகுணங்களோடு கிடைக்கணும்னு ஆசை. அதனால் பரமசிவனான குறித்து கடும் தவம் புரிந்தாள். சிவனுக்கு திருப்தி ஏற்பட்டது. தஸ்யாச பகவான் ஸ்துஷ்டா தாமுவாச்ச யசஸ்வினிம் வரம் வரைய பத்ரந்தே வரதோஸ்மீதி சங்கரஹா. நான் கேட்பவர் கேட்கும் வரத்தை கொடுப்பவன். பெண்ணே, நீ கடுந்தவம் புரிந்திருக்கிறாய், என்ன வேணுமோ கேள். அவள் தான் நல்லதாக ஒன்று கேட்கணும்னு நினச்சிண்டு 5 முறை திரும்ப திரும்ப கேட்டாள். நல்ல கணவன் வேணும், அவன் அழகனாக இருக்கணும், யுவாவாக இருக்கணும், குணசாலியாக இருக்கணும், வீரனாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்கணுமோ இல்லையோ. நாம் சாதாரணமாக இதெல்லாத்தையும் ஒத்த நடத்தில் வேணும்னு தானே கேட்போம். பணக்காரனாக இருக்கணும், வீடு வாசல் நிலபலம்லாம் நிறையா இருக்கணும், வயசு குறைச்சலாக இருக்கணும், அப்பா அம்மா நல்லா இருக்கணும், முடிஞ்சால் அவள் வெளியூரில் இவன் வெளியூரில் இருந்தால் தேவையில்லை அப்படின்னு கேட்டுருவோமோ இல்லையோ. இதை போல் எல்லாத்தையும் சேர்த்து கேட்டால் ஒரு பிள்ளை நடத்துலேருந்தான் அர்த்தம். ஆனால் இவ கேட்கும்போதே ஸ்லோகத்தில் எப்படி சொல்லிட்டா, அத ஈஸ்வரம் உவாச்சேதம் ஆத்மனஸ்ஸா வச்சோஹிதம் பதிம் சர்வகுணோபேதம் இச்சாமீதி புனப்புனா. அனைத்து குணங்களோடு சேர்ந்த பதி எனக்கு வேணும், புனகா புனகன்னா மறுபடியும்னு அர்த்தம். மறுபடியும் 5 முறை வெவ்வேறு குணங்களை குறித்து கேட்டால் தாமத பிரத்யுபாச்சேதம் ஈசானோ வததாம் வரஹ பஞ்சதே பதையோ பத்ரே பவிஷ்யந்தீதி பாரதாக. உடனே பரமசிவன் அனுகிரகம் பண்ணி, இப்பெண்ணே கல்யாணி, உனக்கு 5 கணவன்கள் ஏற்படுவார்கள், நீள் 5 முறை கேட்டாய், 5 பேர் கிட்டுவார்கள்னு அவள் அதிர்ந்தாள். நான் அந்த அபிப்பிராயத்தோடு கேட்கலையே, நீ எந்த அபிப்பிராயத்தோடு கேட்டாய்னு எனக்கு தெரியாது. என்னிடத்தில் கேட்ட வரத்தை கொடுக்கறது தான் எங்களுக்கு தெரியும். தவம் புரிந்தாய், வரம் கேட்டாய், வரத்தின் போது ரொம்ப ஜாகிரதையாக கேட்கணும். நிர்தேவத்வத்தை கேட்கறத விட்டுட்டு நித்ராத்வம்னு கேட்டான் கும்பகர்ணன். நிர்தேவத்வம்னா தேவர்களே இல்லாமல் உலகம் போக கடவுது, நிர்தேவன்னா தேவன் இல்லாத போகிறது. சரஸ்வதி தேவி நாக்கில் உட்காந்து ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டா. அதனால் நிர்தே இரு முன்னாடி வரணும், தா பின்னாடி வரணும், அதுக்கு சம்யுக்த சேர்ந்த அக்ஷரமோ இல்லையோ. அல்ல, தா முன்னாடி வந்து கொடுத்து ரா பின்னாடி படுத்து, அதனால் நித்ரான்னு விட்டா. நிர்தா வரணும் சொல்லச்சவே நம்ம கூட உற்சவம் சட்டுன்னு சொன்னால் பல பேர் உஸ்தவம் விடுவா, அது உஸ்தவம் இல்லை உற்சவம். அதே போல் வடக்க போனா ஸ்ரீவாஸ்தவா ஸ்ரீவாஸ்தவான்னு போடுற பற்றியில அது ஸ்ரீவத்ஸ இத்து முன்னாடி சா பின்னாடி போகணும். அதை விட்டுட்டு நம்ம சாவை முன்னாடி வச்சு இத்த பின்னாடி வச்சுடுறோம். நாக்கு பிறழாததுனாலே சுலபமாக சம்ஸ்கிருதம் பேசலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. எல்லாருக்கும் வரக்கூடிய பாஷை தான், அதுவும் பாரத தேசத்தில் இருக்கிறவாளுக்கு வராத போகவே போகாது. கொஞ்சம் நாமும் பயந்துட்டோம், ஒரு 50 வருஷம் பயப்படுத்திட்டான், ரெண்டுமே சொல்லணுமோ இல்லையோ. அதுவும் நடந்துடுத்து, இதுவும் நடந்துடுத்து. ஏன்னா இது தமிழகத்தில் தான் இந்த ஆபத்து இப்படி இருக்கே தவிர, தமிழகத்துக்கு வெளியில் போனால் சம்ஸ்கிருதத்துக்கு இவ்வளோ தூரம் ஆபத்து கிடையாது. நிறைய பாடசாலைகள் அரசாங்கத்திலேருந்தே நடத்தின்னு இருக்கா. இன்னும் பல ஒரு கர்நாடக மாநிலம் பக்கத்து மாநிலத்துக்கு போனால் அரசாங்கத்தால் நடத்தப்படும் சம்ஸ்கிருத பாடசாலைகள் 50 மேல் உள்ளன. ஒன்றே ஒன்று காட்ட முடியுமா தமிழகத்தில்? ஏன், அவாவா தனியார் நடத்துகிறதே இப்போ பார்க்க முடியல. அப்படின்னா அரசாங்கம் நடத்துறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அதை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டோம், சரியாயிடும். இப்போ பல பேருக்கு அது புரிஞ்சுன்னு வர்றதுனாலே பல பள்ளிக்கூடங்கள்லையும் இப்போ சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. நல்ல வேளை, என்ன இருந்தாலும் மத்திய பாடத்திட்டம் ஒன்று இருக்கோ இல்லையோ, அது தமிழகத்து பாடத்திட்டமாக இருந்தால் அதில் சில ஆபத்துகள்லாம் உண்டு, ஆனால் அதில் ஒரு நல்லது உண்டு, தமிழ் அப்போ தான் படிக்க முடியும். மத்திய பாடத்திட்டத்துக்கு போனால் தமிழ் போயிடும், தமிழக பாடத்திட்டத்துக்கு வந்தால் சம்ஸ்கிருதம் போயிடும். சாமி என்ன பண்ணுறதுன்னா, ரெண்டு ரெண்டு கண்ணு, உபய வேதாந்தம் உபய வேதாந்தம்னு சொல்லலையா. சம்ஸ்கிருத்தையும் தெரிஞ்சுட்டாகணும், திராவிடத்தையும் தெரிஞ்சுட்டாகணும். இதுக்கு சொல்ல வந்தேன், பஞ்சதே பதையோ பத்ரே பவிஷ்யந்தீதி பாரதாக. உனக்கு 5 பதிகள் கிட்டுவார்கள், கேட்கறத தெளிவாக கேட்கணும். நாக்கு புரண்டு தப்பாக கேட்டுவிட்டா தப்பாக கேட்டது தான். அதனாலே பரமசிவன் 5 பதிகளை அனுகிரகிக்க
ஏவ முக்தா ததக்கன்யா தேவம் வரதம் அப்ரவீத் ஏகமிச்சாமியகம் தேவ. நான் ஒரு கணவனைத்தானே ஆசைப்பட்டேன்னா, ஆனால் கேட்டது அஞ்சு தரம் கேட்டிய தேவி, அதனால தான் நான் ஐந்து கணவன்களை கொடுத்துருக்கேன். இருக்கட்டும், உன்னால் லோகம் நிறைய வாழ்ச்சி அடைய போகிறது. என்ன சிவன் அனுகிரகித்தார், இதுதான் திரௌபதிக்கு இருக்கிற முன்கதை. பாஞ்சால தேசத்துக்கு நீங்கள் போப்பறிலே, அந்த திரௌபதிக்கு ஸ்வயம்வரம் நடக்க போகிறது. அவளை அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, நீங்கன்னு அவர் இன்னும் சொல்லலை. அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறா. ரிஷிகள் எப்பவும் தேவையானதை சொல்லுவா, தேவைக்கு மேலே ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். நம்மளும் அந்த மாதிரி பேச கற்றுக்கணும். நம்மளை ஆறான ஒருத்தர் கேட்டால் கேட்ட அளவுக்கு சொல்லணும். கேட்காததுக்கு தேவையில்லாத போய் நம்ம தலையை நுழைக்கக்கூடாது சொல்லியோ, நுழைச்சா அப்புறம் தலையில் குட்டுவா வாங்கிட்டு ஓன்னு அழுதுன்னு வரணும். இது எதுக்கு சொல்லுங்க? அப்போ எதை கேட்டிருக்காளோ அதை சொல்லணும். கேட்கப்பட்டுட்டால் சொல்லாமல் மறைக்கவும் கூடாது, ரெண்டுமே தப்பு. கேட்காததை சொல்லக்கூடாது, எதை சொல்லுன்னு சொல்லியிருக்காளோ அதை மறைக்கவும் கூடாது. மறைத்தால் மாற்றி சொன்னத்துக்கு சமமாயிடும். இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் விசாரிக்க வருவா, கல்யாணத்துக்கு இந்த பிள்ளையை பார்க்குறோம், அதனால் உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்பா. இது ரொம்ப பெரிய தர்ம சங்கடம். ஒன்று, நமக்கு அவளை பற்றி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. அப்போ என்ன சொல்கிறதுன்னு ரொம்ப ஒழுங்காக சொல்லணும், உண்மையாக உண்மையாக பேசணும். இதில் எங்கேயானு யார் தாட்சண்யத்துக்கானு வசப்பட்டுண்டு நம்ம இது சரி அது சரின்னு சொல்ல போக, இந்த நாளில் ரொம்ப சுலபத்தில் வெடிச்சு விடுறது எல்லாம். அதனால் யாரும் ஒத்துண்டெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் போகிறதா இல்லை. கடைசியில் மொத்தம் சேர்ந்து நம்ம தலையில் விடியும். ஆறான் நமக்கு பொண்ணு பிள்ளை தெரியுமா, சாமி இந்தாங்கோ இதுதான் அவளுடைய முகவரி பார்த்துங்கோ அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு நல்லதே தவிர, என்னை யாருக்குள்ளே யார் ஒளிஞ்சின்னு கூட இன்றைக்கி நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பல பேர் நம்ம கூட கிராமத்தில் உட்காண்டிருக்கல, ஏதேதோ நாட்டிலையும் ஏதேதோ நகரத்துலையும் இருக்கா. அவர்கள்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம்னா எப்படி இருக்கா ஏது இருக்கா நமக்கு தெரியாது சொல்லியது. அதனால் நம்மக்கிட்ட கேட்டால் உண்மையை சொல்லிடணும். இருக்கட்டும் சுவாமின்னு சொல்லாத மறைச்சேன்னு இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு விஷயம் தெரிந்ததுன்னா சொல்லணும் இல்லையோ. இப்போ வியாசர் தெரிஞ்சதை சொல்லிவிட்டார், ஆனால் நீங்கள் தான் அந்த அஞ்சு பேர்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, போய் அவளே தெரிஞ்சுக்க போகிறாளோ இல்லையோ. அது எதுக்கு தான் சொல்லணுங்கிறதுக்காக நிறுத்தினார். அடுத்து தான் அவள் கங்கையில் இறங்குறா பாஞ்சால தேசத்துக்கு போகிறதுக்காக. கங்கையில் இறங்கிறச்சே தான் சித்திரரதன்கிற கந்தர்வன் அவர்களை தடுத்து ராத்திரி வேளையில் நீங்கள் எதுக்காக வந்தீள்னு கேட்டான். கங்கைக்கு ராத்திரியில் யாரும் வரணா, இதில் ஒன்றும் கந்தர்வர்கள் ராட்சசர்கள்ங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது என்று சொன்னால் சித்திரரதனுக்கு கோபம். ஒத்தருக்கொத்தர் அர்ஜுனனுக்கும் சித்திரரதனுக்கும் சண்டை. அர்ஜுனன் ஆக்ரயாஸ்திர பிரயோகம் பண்ணி அவனை ஜெயிச்சுட்டான். அவனுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷமானால் உயிர் போடும். அப்போ தான் கும்பீனசின்னு அவனுடைய மனைவிக்கு பெயர். அவள் வந்து அர்ஜுனன் காலில் விழுந்து நீங்கள் தான் ரட்சித்து கொடுக்கணும், யுதிஷ்டிரம் தஸ்ய பார்யா பிரபேதே சரணார்த்தினி நாம்னா கும்பீனசி நாம கும்பீனசின்னு பேர். பபி பதித்ராணம் அபிப்சதி திராயஸ்வமாம் மகாபாக பதிம் சேமம் விமுஞ்சமே, என்னுடைய பதியை நீர்தான் ரட்சித்து விடணும் என்று சொல்ல சரின்னு அர்ஜுனனை விட்டுட்டா. தர்மபுத்திரனும் கொல்லாதிருக்கிறது தான் நமக்கு நலம். நாம் பாஞ்சால தேசத்துக்கு ஸ்வயம்வரத்துக்கு போயின்ட்டுருக்கோம், அப்போ போய் இந்த தவறை நாம் செய்ய வேண்டாம், விட்டுடலாம்னு சொல்ல சித்திரரதனுக்கு ரொம்ப திருப்தி. இந்த மொத்த பருவத்துக்குமே சைத்திரரத பருவம் தான் பேர்.